Hi guys, now I'm CP. Inni kama paak porden abdina class 12 standard chapter 3 theory of equations exercise 3.1 la question number 9 da paak porom. So if p and q are the roots of the equation lx square plus nx plus n equal to 0 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ p அண்ட் q அப்படின்றது தான் இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான். அப்படி இருந்தால் இதை ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அந்த ஷோ தட் அதை வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். lx square plus nx plus n equal to 0 அப்படின்றது அவங்க கொடுத்த ஈக்குவேஷன். இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுலேருந்து எனக்கு தேவையான வேல்யூஸை நான் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். ஓகே, அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், கரெக்டாக? ஸோ சம்னா என்ன அர்த்தம்னா, இதோடைய ரூட்ஸ் வந்து p and q னு சொல்லிருக்காங்க. அப்போ p plus q ன்றது தான் sum of the roots. அதோட ஃபார்முலா என்னன்னா minus b by a. ஓகே, minus b by a னா இங்க என்னதுன்னா minus n by l. ஓகே, ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது a னு சொல்லுவோம், இத b னு சொல்லுவோம், அப்பனா minus n by l. அடுத்தது ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா pq. ஓகே, இதோட ரூட்ஸ் p and q அப்படின்னு சொல்லியிருக்கனால pq. ஓகே, அதோட ஃபார்முலா என்னன்னா c by a. ஓகே, ஸோ சி பை ஏ அப்படின்னா இங்கே சின்றது என்னு, ஸோ பிளஸ் என் பை எல்னு வரும். ஸோ இது ரெண்டும் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இது தேவைப்படும், நமக்கு தேவைப்படும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க ஷோ பண்ண சொல்றதுல எடுக்கலாம். இதுக்கு நிறைய ஈஸியாக நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இந்த சம் போடுறதுக்கு. அதில் எது ஈஸியான மெத்தடோ அந்த மெத்தட் வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியான மெத்தட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இக்வேஷன் வச்சுட்டு இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் மொதல் ரெண்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ மொதல் ரெண்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டு ப்ரூவ் இதை தான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பி பை கியூ ப்ளஸ் கியூ பை பி ரூட் ஆஃப் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என் பை எல் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணால் போதும். அதாவது மைனஸ் என் பை எல் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணால் போதும். ஏன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரெண்டையும் வச்சு ரைட் சைடில் இருக்கிறது வந்துடுச்சு அப்படின்றத நான் சொன்னால் போதும், கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரூட் ஆஃப் பி பை கியூ ப்ளஸ் ரூட் ஆஃப் கியூ பை பி. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டையும் எல்சிஎம் எடுக்கிறேன். ஓகே, எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்னா ஃபஸ்ட் தனித்தனியாக ரூட் எடுத்துக்கலாம், ரூட் பி பை ரூட் கியூ ப்ளஸ் ரூட் கியூ பை ரூட் பி. ஓகே, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரூட் பி இன்ட்டு ரூட் பி பி ஆகிடும். ஓகே, ரூட் கியூ இன்ட்டு ரூட் கியூ கியூ டிவைடட் பை ரூட் ஆஃப் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் பி இன்ட்டு கியூ ரூட் பி கியூ அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு சம் அண்டு ப்ராடக்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். எவ்வளோனா மைனஸ் என் பை எல், மைனஸ் என் பை எல் டிவைடட் பை ரூட் ஆஃப் பி கியூ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் என் பை எல், ரூட் ஆஃப் என் பை எல். ஓகே, ஸோ இப்போ நம்ம நார்மலாக இருக்க ஒரு டேர்மை ரூட்டில் இருக்க டேர்மை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, இந்த மேலே இருக்க நார்மலாக இருக்க ஒரு டேர்மை ரெண்டு ரூட்டாக எழுதலாம், ரூட் ஆஃப் என் பை எல் இன்டு ரூட் ஆஃப் என் பை எல்னு எழுதலாம். ஓகே, ஒரு சிங்கிள் வெறும் என் பை எல்னு இருக்கிறத ரெண்டாக மல்டிபிள் பண்ணிக்கிறேன். எப்படி நீங்கள் மல்டிபிள் பண்ணால் அதான் கிடைக்கும். ஓகே, ரெண்டு ரூட்டில் இருக்க டேர்ம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ நான் வந்து எனக்கு தேவைன்றதுக்காக இப்படி பிரிச்சுக்கிறேன். கீழே வந்து என் பை ரூட் ஆஃப் என் பை எல் இருக்குது. ஸோ ஒரு ரூட் ஆஃப் என் பை எல், ஒரு ரூட் ஆஃப் என் பை எல் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் ரூட் ஆஃப் என் பை எல் அப்படின்னு வந்துருச்சு. அதுதான் நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகே, இது ஃபைனலாக ஹென்ஸ் எதை ப்ரூஃப் பண்ணியாச்சுன்னா ரூட் ஆஃப் பி பை கியூ ப்ளஸ் ரூட் ஆஃப் கியூ பை பி ப்ளஸ் அதாவது மைனஸில் இருக்கிறது உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும், ரூட் ஆஃப் என் பை எல் ஈக்குவல் டு ஜீரோ, ஹென்ஸ் ப்ரூஃப். ஓகே, இது நிறைய மெத்தடில் போடலாம், இது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் மெத்தட் புரிஞ்சுதா? தேங்க்யூ.